நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியில் எப்போவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதுதான் என்னென்ன கொஸ்டின்னு பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஒரு 20-30 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது என்னென்ன கொஸ்டின்னு நம்ம பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷன் வாஸ் அடாப்டட் அண்ட் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து 26 நவம்பர் 1949. ஸோ நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்ச, அதாவது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்க ஆரம்பிச்சிருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக நிறைய கொஸ்டின் பேப்பரில் வந்துக்கிட்டு இருக்குன்னு. நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன? இதுவும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டான கொஸ்டின். 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்து, எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் சோசியலிசம் மற்றும் மதசார்பற்ற என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம், 1976. இதை வந்து வேறு வேறு விதத்தில் கேட்பாங்க. என்ன வார்த்தை வந்து 1976 வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ரீசெண்டாக ரிசர்ச் அசிஸ்டன்ட் கொஸ்டின் பேப்பரில் எந்த இயர் வந்து முகவுரை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா அந்த ஆர்டர், அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த ப்ரீஆம்பிள் வந்து அந்த 5 வார்த்தைகள் வந்து எப்படி வரும் அந்த ஆர்டர் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து, முகவுரையின் நோக்க தீர்மானத்தை யார் கொண்டு வந்தது? இதுவும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் கொஸ்டின் தான். ஜவஹர்லால் நேரு தான் இதை வந்து கொண்டு வந்திருப்பாரு. அடுத்து, மாநிலங்கள் அமைப்பு ஆணையத்தில் இடம்பெற்ற குழு எது? இது வந்து ஃபசல் அலி, பணிக்கர் அண்ட் குன்ஸ்ட்ரூ. இப்படி இல்லைன்னா வேறு மாதிரி வந்து கேட்பாங்க. மாநில அமைப்பு குழு அமைக்கப்படுவதற்காக யார் வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க? ஸ்ரீ பொட்டி ஸ்ரீராமலு. அப்படி இல்லைன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஜேவிபி கமிட்டி ஒன்று வந்தது. அப்புறம் இதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஓகே ஒரு கமிட்டி வந்து வந்தது. அது கேட்பாங்க எந்த இயர் வந்து வந்தது, எந்த மாநிலம் இந்த கமிஷன் மூலமாக உருவாச்சு. ஸோ அடுத்த கேள்வி அதான், முதல் மொழிவாரி மாநிலம் எது? இது வந்து கேட்பாங்க. இது வந்து இந்த மாதிரி மாநிலம் வைஸ் வந்து கேட்கலாம். அதாவது மற்ற ஸ்டேட்ஸ் தான் இருக்குது. அதாவது வந்து இப்போ ஆந்திரா, இப்போ வந்து சிக்கிம் எப்போ உருவாச்சு, நாகாலாந்து எப்போ உருவாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து கேள்விகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்டேட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்டு தான் இருக்காங்க. அடுத்து, எந்த சட்டப்பிரிவு இந்திய உச்சநீதிமன்றம் மூலம் இந்திய குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு வழிவகை செய்கின்றது? இது வந்து அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32. இதை வந்து 32 அம்பேத்கர் என்னென்னு சொல்கிறாரு, ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. அப்புறம் வேறு வேறு விதத்தில் இந்த ஆர்டிகல் 32 வச்சே கேட்குறாங்க. இதில் வந்து ரிட்டு வந்து இருக்குது, ஒவ்வொரு ரிட்டுலேருந்து கேள்வி கேட்குறாங்க. ஸோ இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து, இந்த மாதிரி ஆர்டிக்கல் வந்து பேசிக்காக கொடுத்து கேட்குறாங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த 14, 15, 16, 17, 18 இதை வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 14 வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ரைட் டு ஈக்வாலிட்டி. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 15 வந்து பாகுபாடு காண்பதை தடை செய்தல், த ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். 6 தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, எஜுகேஷன் எல்லாத்துலேயுமே ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணுறது. சாரி, 16, ஆமாம், அரசு வேலை வாய்ப்புகளில் அனைவருக்கும் வேலை சம வாய்ப்பு. ஆர்டிக்கல் 18 தான் வந்து பட்டங்களை ஒழித்தல், அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலே இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடாக வர கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடுகிறது? இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஆர்டிகல் 17, அன்டச்சபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து, பின்வருவனவற்றில் எந்த அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி. இது வந்து 44th Amendment 1978 மூலம் ஆர்டிக்கல் 331 இருந்தது வந்து ஆர்டிக்கல் 300A சட்ட உரிமை, லீகல் ரைட்டாக மாறப்பட்டு இருக்கும். ஸோ இது வந்து சொத்துரிமை. இது வந்து 44th Amendment 1978 படி தான் இந்த சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
அடுத்து இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன? இது வந்து பார்த்தீங்கன்னா பகுதி மூன்று, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்ட் த்ரீல வந்து இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து இது வந்து கேட்பாங்க, எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் கேட்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒன் ஆர் டூ கொஸ்டினாவது வந்துடும். அடுத்து பாருங்கள், இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம் ரைட் டு ஈக்வாலிட்டி. ஸோ இந்த ஆர்டிக்கல்லேருந்து இந்த ஆர்டிக்கல் வரைக்கும் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ சமத்துவ உரிமை, சமத்துவ உரிமைனா ஆர்டிக்கல் 14-18. சுதந்திர உரிமை, இது வந்து விதிகள் 19 22 வரைக்கும். அரசியலமைப்பிற்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை, விதி 32. இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம் சமய சுதந்திர உண்மை உரிமை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விதிகள் 25-28 வரை. அடுத்து இப்போதான் நம்ம வந்து பார்த்தா ரைட் டு ப்ராப்பர்ட்டி, எந்த இது வந்து சேர்த்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க, அதாவது லீகல் ரைட்டா. இதையே வந்து 44th Amendment 1978 எப்படி அபாலிஷ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க, எந்த இதை அபாலிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொத்து உரிமை. ஸோ ஒரே கொஸ்டினை வேற வேற விதமாக கேட்டுட்டு தான் இருக்காங்க. 2002 86 அரசியல் சாசன திருத்தல் சட்டம் மூலமாக சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமையை கண்டறிக. இது வந்து பார்த்தீங்கன்னா 6-14 வயது குழந்தைகளுக்கான கல்வி கற்கும் வாய்ப்பு வழங்குதல். ஸோ இந்த சட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே அமெண்ட்மெண்ட் படி தான் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயும் ஆர்டிக்கல் 21A அதுலேயும் ரைட் டு எஜுகேஷன் தான், அதே மாதிரி டிபிஎஸ்பிலையும் ஆர்டிக்கல் 45 அதுவும் எஜுகேஷன் ரிலேட்டடாக தான் பேசியிருப்பாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேருந்து ஒன்று இப்படி கொஸ்டின் வந்து கேட்குறாங்க, இல்லை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து 51A எந்த கமிட்டி படி ஃபார்ம் ஆச்சு, எந்த அமெண்ட்மெண்ட் படி ஃபார்ம் ஆச்சு, கமிட்டி வந்து ஸ்வரன் சிங் கமிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 கேள்வி தான் ஃபண்டமெண்டல் டியூட்டியில் வச்சு ரிப்பீட்டடாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடம் இருந்து எந்த கீழ்கண்ட சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்பட்டது? இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ஆர்டிக்கல், அதனால தான் வந்து நான் இதை வந்து எடுத்திருக்கேன். இதையும் நிறைய கொஸ்டின் பேப்பரில் இது ஏன்னா சட்டத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எப்போவுமே கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கிற விஷயம். ஸோ ஆர்டிக்கல் 50. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இடம்பெற்றுள்ளன? இது வந்து பார்ட் 4. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 3, 4, 5, 4A. ஸோ இந்த மாதிரி இதை வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகே, அடுத்து கீழ்காணும் எந்த சரத்தின் படி 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது? இப்போதான் நம்ம வந்து பார்த்தோம் இந்த எஜுகேஷன் ரிலேட்டடாக இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி, ரைட்ஸ், டியூட்டிஸ் அண்ட் டிபிஎஸ்பி மூணு இதுலமே வரும். ஸோ இது மூணு இதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இது ஆர்டிக்கல் 21A, இது வந்து ஆர்டிக்கல் 51A, இது வந்து ஆர்டிக்கல் 45. இது எல்லாமே 86th Amendment 2002. அடுத்த கேள்வி, நாடாளுமன்ற அமைச்சரவை நீடிப்பது இவரது ஆளுமையால், யாருடைய ஆளுமை பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி பார்லிமெண்ட். த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ஹோல்ட் ஆஃபீஸ் டியூரிங் த பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ பார்லிமெண்ட்டு, இந்த அமைச்சர், இந்த பிரைம் மினிஸ்டர், இது மூணுத்தையும் மிங்கில் ஆகிற கொஸ்டின் இது, இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு தான் இருக்காங்க. பின்வரும் எந்த விதிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகளை விவரிக்கின்றன? ஸோ இது வந்து ஆர்டிகல் 74, 75, 78. இது வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ கூட ரிசர்ச் அசிஸ்டண்ட்ல 78 என்ன சொல்லுது, இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்டால் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஓவரால் இதுதான் ஒரு 20 questions வந்து நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரியே நம்ம வந்து அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்லையும் என்ன இம்பார்ட்டண்ட்டாக வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ இது வந்து எந்த விதத்துலேயும் உங்கள் டைம் வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. அதுக்காக நான் இதை மட்டும் படிங்கன்னு சொல்லலை, ஜஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு இதுதான், ஒரு லக்குன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த லக்கை நம்மளே கிரியேட் பண்ணிப்போமே, அதை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்மளே அதுக்கான சின்ன எஃபர்ட் போட்டு அந்த லக்கை கிரியேட் பண்ணிப்போமே, அதுக்காக தான் இந்த அனாலிசிஸ். ஓகே, நம்ம வந்து ஓரளவுக்கு டவுன் பிளானிங் ரிசர்ச் அசிஸ்டண்ட் அண்டு
கம்பைன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஓரளவுக்கு பார்த்துடும். இன்னும் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்க்கல, நான் அதை வந்து சைடில் அப்லோட் பண்ணுறேன். நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்கில் வந்து எப்படி கொஸ்டின் அனாலிசஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோமோ அந்த மாதிரி வந்து பார்ப்போம். ஏன்னா அது வந்து நம்ம வர எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம ரீசெண்டாக இந்த மூணு கொஸ்டின் பேப்பரோட புக் ப்ரூஃப் பார்த்தது ஓகே தான், பட் அந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லேயும் எப்படி எப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க தெரிஞ்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயத்த படிக்கிறது மூலம் அந்தந்த டாப்பிக்கில் நம்ம வந்து தரவாகிடலாம். ஸோ நாளையிலேருந்து நம்ம அதுதான் வந்து பார்க்க போகிறோம். தேங்க்யூ.